ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சந்தில்நாதன். சார், நீட் 2023க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். December 2லையோ இல்லை ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். அப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது ஒரு 30 டேஸ் அல்லது 15 to 30 டேஸ் டைம் தருவாங்க அப்ளிகேஷன் ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் எங்ககிட்ட இருக்கா, எதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் நீட் 2023 அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று விடாமல் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு வேலிட் ஃபோன் நம்பர் அண்ட் வேலிட் இமெயில் ஐடி. இந்த ரெண்டும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போடுவீங்க, எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்கு, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அப்போ வரைக்கும் வேணும். அண்ட் சேம் ஃபோன் நம்பர் அண்ட் சேம் இமெயில் ஐடி நீங்கள் என்டிஏ நீட் அப்ளிகேஷனுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் முடிகிற வரைக்குமே தேவைப்படும். நீட் பேஸ்ட் அட்மிஷன் எங்கெல்லாம் நடக்குது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு நீட் பேஸ்ட் அட்மிஷனுக்கு உங்களுக்கு என்டிஏ அப்ளிகேஷனில் கொடுக்க போகிற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுக்க போகிற ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் டில் அட்மிஷன் வேணும், மறந்துடாதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய குழந்தைங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 2022 அப்படின்லாம் பார்க்கும்போது, சார் நாங்கள் என்டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த ஃபோன் நம்பர் இப்போது இன்வேலிடாக போயிடுச்சு, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் மறந்துட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, 10th மார்க் ஷீட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். 10th மார்க் ஷீட்டை நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th மார்க் ஷீட் இஃப் அவைலபிள், அதாவது ஃப்ரெஷர் இப்போ தான் எழுத போகிறேன் சார், இப்போ தான் நான் நீட்டுக்கு அப்பியர் ஆக போகிறேன் 2023ல் தான் அப்படிங்கிறவங்களுக்கு 12th மார்க் ஷீட் இன்னும் வந்திருக்காது, நீங்கள் இனிமேல் தான் பாஸ் பண்ண போகிறீங்க. பட் ரிப்பீட்டராக இருக்கவங்களுக்கு 12th மார்க் ஷீட் இருக்கும். 2022 வரைக்கும் 12th முடித்தவங்களுக்கு உங்களுக்கு 12th மார்க் ஷீட் இருக்கும், நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் இயர் மென்ஷன் பண்ணுவீங்க பாசிங் இயர் 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படின்னு. அதில் 2022 வரைக்கும் மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நான் 2023ல் தான் கோயிங் டு பாஸ் அப்பியரிங் அப்படின்னு போடுறவங்களுக்கு அவங்க 12th மார்க் ஷீட் கேட்க மாட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ், பிரச்சனை இருக்காது, இருக்கவங்க அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, 4th one, mothers and father's name as per 10th mark sheet without spelling mistake இல்லாமல் உங்கள் 10th mark sheetல உங்கள் அம்மா நேம் என்ன இருக்குது அப்பா நேம் என்ன இருக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டாக நீங்கள் என்டர் பண்ணணும். சார் எங்கள் 10th mark sheetல அம்மா அப்பா நேம் இல்லை சார் அப்படின்னா, கரெக்டாக உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க நேமை எழுதி தர சொல்லி இனிஷியல் முதற்கொண்டு பர்ஃபெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள், தப்பு தவறு இல்லாமல் என்டர் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர். இது வந்து சில பேருக்கு ஆதார் நம்பர் நான் சப்மிட் பண்ண விரும்பலை, ஆதார் கார்டும் நான் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஆதார் நம்பர் தேவை இல்லை தான். பட் ஆதார் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும், ஏன் அவன் அப்ளிகேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட், ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட்னு சொல்லுவான். அதனால் ஆதார் நம்பர் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் என்னோடய ஆதார் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஒத்துப்போல், வெப்சைட் நீட் வெப்சைட் என்டிஏ வெப்சைட் அக்செப்ட் பண்ணிக்கலனா மட்டும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் ஃபர்தராக ஆதார் நம்பர் கொடுக்காமல். பட் ஆதார் நம்பர் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க, கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது, மண்டேட்ரி கம்பல்சரி கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், எனி வேலிட் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஆதார் ஐடி எடுத்துகிட்டு போகிறது கம்பல்சரி, ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகிறது கம்பல்சரி. ஓகே, நெக்ஸ்ட், கேண்டிடேட் சிக்னேச்சர் ஸ்கேன்டு காப்பி. உங்களோட சிக்னேச்சர் மாற்றி மாற்றி போடாதீங்க, 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது 12th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது யூஸ்வலாக என்ன போடுறீங்க அந்த சிக்னேச்சர் போடுங்க. சிக்னேச்சர்னா இனிஷியல்ஸ் கிடையாது, ஃபுல் சிக்னேச்சர் நீங்கள் போட்டு பழகிருப்பீங்க, அந்த சிக்னேச்சரை போட்டு சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி காப்பி எடுத்து வச்சுக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோகிராஃபில் டேட் அண்ட் நேம் இருக்கணுமா அப்படிங்கிறது ஸ்பெசிமன் காப்பி என்டிஏ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 2022 ஸ்பெசிமன் காப்பியில் நேம் அண்ட் அந்த டேட்டுங்கிறது டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் டேக்கன், அந்த ஃபோட்டோகிராஃப் எந்த டேட்டில் எடுத்தோங்கிறது. ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த் கிடையாது, பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவில் அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு உங்கள் நேம் இது மட்டும் இருக்கணும் கீழே. ஸோ அதாவது உங்கள் ஃபோட்டோகிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா கீழே நேம் அண்ட் ஃபோட்டோகிராஃப் எடுத்த டேட்டு இருக்கணுங்க. சரி,
இது 2022க்கு ஸ்பெசிமன் காப்பி அவன் ரிலீஸ் பண்ணியிருந்தான், அதில் இருந்துச்சு. இப்போ 2023க்கும் ஸ்பெசிமன் காப்பி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிமன் காப்பினா எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு, அப்படி வரச்ச நம்ம அதை பார்த்துட்டு கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எனிவே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன்டு காப்பி வேணும். லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், பட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம இங்கே டிசைட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, 2022 10 விரலோட இம்ப்ரெஷனையும் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொன்னாங்க. ஒரு A4 ஷீட் எடுத்து 10 விரலையும் நம்ம வந்து அந்த ஸ்டாம்ப் பேட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வச்சு அப்படியே ஃபிங்கர்ஸை வச்சு அதை ஸ்கேன் பண்ணி அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். 10 ஃபிங்கரும் வைக்க சொன்னாங்க. ஆனால் அது எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து அதை ஸ்கேன் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவையில்லை. பட் ஓபிசி நான் கிரீமி லேயர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயரில் யாரெல்லாம் வருவாங்க? பிசி, எம்பிசி, டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணோம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது, வருட வருமானம் இதுக்கெல்லாம் லிமிட்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுங்கள். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஃபார் நீட் 2023 ஆன்லைன் அப்ளிகேஷன் NTA வெப்சைட்டில். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு நீட் 2023 அப்ளை பண்ணும்போது தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.